வெல்கம் டு நிஷா ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த மீனாக இருந்தாலும் இந்த டைப் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாம். அதை அரை மணி நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ மீன் வந்து ஒரு கிலோ அளவு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, பூண்டு தோல் உரித்தது ஒரு பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். புளி கரைசல், அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு. மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு, ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு. மீன் குழம்புக்கு எப்போதுமே நம்ம வந்து மசாலா வந்து அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சோம்பு இது மூணு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கும், அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதிகமாக காரம் வேணும்னா. சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு, அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூண்டையும் ஒன்று ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வதங்கிறதுக்காக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வெந்து வரணும். ஆல்ரெடி நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன், பழமான தக்காளி. அதையும் கட் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும், முடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். மீன் குழம்பு எப்போதும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சாதான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக நீங்கள் குடிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும், மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த மசாலா வாசனை எல்லாம் போகட்டும். பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மீனையும் நல்லா மூழ்கிற மாதிரி சேர்த்துருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெந்தாவே போதும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும். கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக வெந்துடும் மீன், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, மேலாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கலருக்காக சேர்த்துக்கோங்க, இல்லை நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை சேர்த்துடலாம். இதோட நீங்கள் வெங்காயம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் எது சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.